கடந்த வாரம் தியானித்த அதே செய்தியை தொடர்ந்து தியானிக்க இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மேற்கொண்டு ஜெயிக்கிற விசுவாசம், மேற்கொண்டு ஜெயிக்கிற விசுவாசம். எடுத்த வாசிங்கள் 1 யோவான் 5:4. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்த வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான சபையாரே, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம் தான் விசுவாசம். ஆமென். என்ன விசுவாசம்? அந்த விசுவாசம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும், என்னுடைய எல்லா போராட்டத்துக்கும், நான் சந்திக்கிற எல்லா வாழ்க்கையின் பரீட்சைகளுக்கும் என் ஆண்டவர் இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறார், இருப்பார். ஹாலேலூயா. கடைசி பரிந்த இருப்பார். ஹாலேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஏற்பாட்டு வசனத்தை வைத்து நாம் பழைய ஏற்பாட்டு செய்தியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 22 குறிப்பாக தியானித்து வருகிறோம். அதிலே ஆபிரகாமோட விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தை ஆண்டவர் பரீட்சிக்கிறார். ஆண்டவரை ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவரிடம் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க மிக மிக பிரியமாயிருக்கிறார். ஆனால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தை அவர் பரீட்சிக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆதியாகமம் 22 ஆண்டவராக இயேசு நம்முடைய இரட்சகர் கல்வாரி சிலுவையிலே பட்டதான பாடுகளின் ஒரு சித்தரிப்பாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஆதியாகமம் 22 நம்மால் வாசிக்க முடியும். குறிப்பாக ஒபீடியன் ஃபெய்த், கீழ்ப்படுகிற விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்ததான பரீட்சைகளை மேற்கொண்டதாக அந்த அதிகாரத்திலே நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, சூழ்நிலைகள் வருகிறது, பரீட்சைகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது. இவைகளை நாம் மேற்கொள்ள தேவையானது ஒன்றுதான், அது கீழ்ப்படிதல் உள்ள ஒரு விசுவாசம். ஆண்டவர் மேல முழு விசுவாசத்தை நாம் வைத்திருப்போமானால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்கே விசுவாசம் உண்டோ அங்கே கீழ்ப்படிதல் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு சில சமயங்களிலே நாம் கீழ்ப்படியாமல் போகிறது காரணம் என்னவென்றால், ஆண்டவரை நாம் முழுமையாக விசுவாசிக்காமல் போகிறது தான். ஆமென். மாக்காளவிலே சுருக்கமாக ஒரு 5 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஏற்கனவே 2-3 குறிப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதை துரிதமாக சுருக்கமாய் பார்த்துவிட்டு இன்றைய நாளின் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். மேற்கொண்டு ஜெயிக்கிற விசுவாசத்தின் முதல் படி என்னவென்றால், தேவனிடத்தில் வருகிற பரீட்சைகளை ஏற்றுக்கொள்ளுதல். தேவனிடத்தில் வருகிற பரீட்சைகளை ஏற்றுக்கொள்ளுதல். எடுத்து வாசிங்கள் ஆதியாகமம் 22. உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமம் 22 திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22:1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். ஆபிரகாம் எந்த ஒரு கேள்வியை கேட்காதபடிக்கு ஆண்டவர் அனுமதித்த அந்த பரீட்சையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பயங்கரமான பரீட்சை.
நூறு வயதிலே ஆபிரகாம்க்கு ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வாதமாக ஈவாய் கொடுக்கிறார். இப்பொழுது அந்த மகனே தகன பலியாய் கர்த்தர் கேட்கிறார். ஆபிரகாம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. கர்த்தர் கொடுக்கிற பரீட்சையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் காண்பித்ததான அந்த தேசத்து அந்த மோரியா தேசத்து அந்த குறிப்பிட்ட மலைக்கு கடந்து போகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் என்னும் பள்ளிக்கூடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடியாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது நல்லது. எவ்வளவு களவாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதோ அவ்வளவு களவாக நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே படிப்படியாக முன்னேறுகிறது மாத்திரம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் அடைகிறோம். நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆமென். ஏற்கனவே சொன்னது போல ஒரு மாணாக்கனுக்கு பரீட்சை வைக்கிற காரணம் என்ன? அந்த மாணாக்கனுடைய புரிந்து கொள்ளுதலின் அளவையும் அந்த மகனுடைய அந்த அந்த மாணாக்கனுடைய அறிவின் அளவை அவன் அறிந்து கொள்ளும்படியாக, டீச்சர் அறிந்து கொள்ளும்படியாக அல்ல. டீச்சருக்கு ஏற்கனவே தெரியும் அந்த பையனை பத்தி, ஆனா அந்த பையனுக்கு தன்னை பத்தி தெரியணும். அதுக்குதான் பரீட்சை. பரீட்சை வைக்கிறது வந்து இந்த பையன் எவ்வளவு மார்க் வாங்குவான்னு டீச்சர் அறிவதுக்கு அல்ல. டீச்சருக்கு ஏற்கனவே தெரியும் அந்த பையனோட அழகு, ஆனா அந்த பையனுக்கு தெரியணுமே நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம். மாணாக்கனுக்கு தெரிய வேணும். ஆகவே நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே பரீட்சை வைத்து நம்மளை பத்தி ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பரீட்சை வைக்கிறதுக்கு காரணம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் பரீட்சை வைக்கிறார். சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அப்போ ஒரு சகோதரனோ சகோதரியோ அடிக்கடியாக விசுவாச பரீட்சையை சந்திக்கிற வேளையிலே அது ஒருவேளை கடினமா இருக்கலாம், வேதனை நிறைந்த அனுபவமா இருக்கலாம், ஒரு தனிமையின் பாதையா இருக்கலாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையின் பயங்கர தேவையா இருக்கலாம், அல்லது ஒரு சரீரத்திலே ஒரு வேதனை, ஒரு சுகவீனம், ஒரு பலவீனம், ஒரு வியாதியா இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் எவ்வளவு கலவு நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதோ அவ்வளவு கலவு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நமக்கு விளங்குகிறது. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே குறைந்தது ஏழு பரீட்சைகளை கர்த்தர் அனுமதித்தார் அவனுடைய விசுவாச தகப்பனாக மாற்றுவதற்கு முன்பாக. அதில் சில பரீட்சையிலே ஆபிரகாம் வெற்றி அடைந்தான், மற்றதிலே அவன் தோல்வி அடைந்ததாக நாம் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இந்த ஏழு பரீட்சைகள்? முதலாவது ஃபேமிலி டெஸ்ட், குடும்ப பரீட்சை. ரெண்டாவது ஃபேமின் டெஸ்ட், பஞ்ச பரீட்சை. மூன்றாவது ஃபெலோஷிப் டெஸ்ட், ஐக்கிய பரீட்சை. நான்காவது சண்டை பரீட்சை, ஃபைட் டெஸ்ட். ஐந்தாவது ஃபார்ச்சூன் டெஸ்ட், ஆசீர்வாத பரீட்சை. ஆறாவது தகப்பன் ஆகிற காரியத்திலே பரீட்சை, ஃபாதர்வுட் டெஸ்ட். ஏழாவது வழிவிட்டு அனுப்புகிற பரீட்சை, ஃபேர்வெல் டெஸ்ட். அருமையான சபையாரே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைக்கும் பரீட்சைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்வது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அநேக சோதனைகளும் ஒரு பக்கத்தில் வருகிறது, இன்னொரு பக்கத்தில் பரீட்சைகளும் வருகிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிற வேளையிலே அவர் சொல்கிறார், இதிலே நீங்கள் தவறு செய்யக்கூடாது என்று எழுதுகிறார். எடுத்து வாசிங்கள், யாக்கோபு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் 12-16 வரைக்கும் வாசிங்கள். யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் 12-16 வரைக்கும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை, சோதனை, டெம்டேஷன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை மேற்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது
மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இந்த இடத்துல யாக்கோபு சோதனையும் குறித்து எழுதுகிறார், பரீட்சையும் குறித்து எழுதுகிறார். அவங்க எழுதிவிட்டு அவர் சொல்கிறார், சகோதரனே மோசம் போகாதிருங்கள். இது ரெண்டுக்கும் தெளிவான வித்தியாசத்தை அறிந்து கொள்ளாமல் இருப்போமானால் நாம் மோசம் போய் விடுவோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 5 வித்தியாசங்களை சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சோதனைக்கும் பரீட்சைக்கும் உள்ள 5 வித்தியாசங்கள். 1, முதலாவது, சோதனை நமக்குள்ளே இருக்கிற விருப்பத்தினாலே நமக்குள்ளிருந்து வருகிறது, நம்மளோட மாமிசத்திலிருந்து வருகிறது. ஆனா பரீட்சையோ நம்மளோட வாழ்க்கையிலே ஒரு திட்டவட்டமான நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக தேவனிடத்திலிருந்து வருகிறது. நீங்க சோதிக்கப்படும் போது சோதனை வேற எங்கிருந்து வருதுன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு சொந்த மாமிசத்திலிருந்து, சொந்த இச்சையிலிருந்து, இந்த மாமிச இச்சையிலிருந்து தான் சோதனை வருகிறது. இரண்டாவது வித்தியாசம், சோதனைகளை பிசாசு பயன்படுத்தி நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத காரியங்களை, அசுத்தமான காரியங்களை கொண்டு வருகிறான். ஆனால் பரீட்சைகளை ஆவியானவர் பயன்படுத்தி நமக்குள்ளே இருந்து சிறந்த காரியங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆமென். மூன்றாவது, சோதனையை நாம் எல்லாருமே விளங்கிக் கொள்ளலாம், அது நியாயமான ஒரு காரியமாய் தோன்றும். ஆனால் பரீட்சை வரும்போது அது நியாயமாகவே இருக்காது, அதை விளங்கிக் கொள்வது கடினம். யோசிச்சு பாருங்க, 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்து விட்டு இப்பொழுது அந்த மகனை மோரியா மலையில் கொண்டு போய் பலி செலுத்த சொல்கிறார், அதை யார் விளங்கிக் கொள்ள முடியும்? ஆகவே சோதனையின் வரும்போது அது நம்ம எல்லாரும் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக இருக்கிறது, ஒரு நியாயமான காரியமாக இருக்கிறது. ஆனால் பரீட்சை மனுஷோட பார்வைக்கு நியாயம் இல்லாமல் அநியாயமாய் தோன்றினாலும் அதிலே தேவனுடைய ஒரு நோக்கம் நிறைவேற இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, சோதனை நம்மை விட்டு, தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போகிறது. ஆனால் பரீட்சை நம்மை தேவனிடத்துக்கு அருகாமையிலே கிட்ட நம்மை சேர்க்கிறது. ஐந்தாவது, சோதனையின் ஆக்கியோன் பிசாசு, ஆனால் பரீட்சைகளின் ஆக்கியோனோ கர்த்தராய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏற்கனவே சொன்னது போல மனுஷனுக்கு வருகிற சோதனை எல்லாம் ஒன்றுதான். சோதனையிலே வித்தியாசம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே விதமான சோதனைகள் தான். ஆனால் பரீட்சைன்னு வருகிற வேளையிலே ஆண்டவர் ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவிற்கு ஏற்ப கர்த்தர் பரீட்சைகளை அவரே உருவாக்கி அனுப்புகிறார். அது கர்த்தர் நம்ம வைத்த நேசம், அன்பு, அவருடைய கரிசனை என்று சொல்கிறேன். ஆமென். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு வந்த பரீட்சை லோத்துக்கு வரல. ஏன்னா லோத்துடைய விசுவாச வளர்ச்சி ஆபிரகாமுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அல்ல. ஆகவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு அனுப்பின பரீட்சைகள் வேற. எனக்கு அருமையான சகோதரன் சகோதரி, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் பரீட்சை வைக்கிறார். ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் பரீட்சைகளை அனுப்பும் போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் பரீட்சை வருகிறது காரணமே ப்ரமோஷனுக்காக தான், நம்முடைய உயர்வுக்காக தான். கர்த்தர் ஒரு பரீட்சை அனுப்புகிறார் என்றால் கர்த்தருடைய சிந்தையிலே, அவருடைய எண்ணத்திலே நம்மை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை அறிந்து, நம்முடைய விசுவாச தரத்தை அறிந்துதான் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை அனுமதிக்கிறார். ஆகவே சோதனை வரும்போது நாம் அதை சந்தோஷமா, பரீட்சை வரும்போது மன்னிக்கணும், பரீட்சை வரும்போது அதை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். சோதனை எதிர்த்து நிற்கணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும், சோதனை எதிர்த்து நிற்கணும். ஆனா பரீட்சைக்கு நம்ம அப்படியே விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. சிலர் இதோட வித்தியாசத்தை தெரியாதபடினாலே பரீட்சை வரும்போது எதிர்த்து நிற்பாங்க. இல்ல, முடியாது, தேவனுடைய நோக்கம் நிறைவேறாது. நாம் சோதனை எதிர்த்து போராட்டி ஜெயிக்க வேணும். ஆனா பரீட்சை வரும்போது நாம் தேவனிடத்தில் அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்க வேணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆகட்டும்பா, நான் குயவனின் கையில களிமனை போல இருக்கிறேன், நீர் எப்படி வரைய சித்தமா இருக்கிறீரோ, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அப்படி செய்யும் என்று சொல்லி நம்மளை விட்டு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென். ஆண்டவருடைய நோக்கமே நம்முடைய முன்னேற்றம் தான்,
நம்முடைய ஆசீர்வாதம் தான், நம்முடைய உயர்வு தான். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு பரீட்சைகளை அனுப்புகிறார். ஆமென். ஜெயத்தின் மேல ஜெயம், மகிமையுமே மகிமை, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சிட்டமும் தீர்மானமா இருக்கிறது. ஆகவே பரீட்சை வரும்போது ஒரு நாள் முறுமுறுக்க கூடாது, ஒரு நாள் குறை சொல்லக்கூடாது, தேவன் மேல கசந்து கொள்ளக்கூடாது, மற்ற இடத்துல கசந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அதை சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேணும். தேவனிடத்தில் வருகிற பரீட்சை ஏற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவதாக, தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள். அந்த பரீட்சையின் நாட்களிலே நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை கூட கடந்து போகிற வழியிலே தேவன் தருகிற வாக்கு தத்தங்களை அப்படியே விசுவாசியுங்கள். ஆமென். அருமையான சபையாரே, யோசிச்சு பாருங்க. சில சமயத்தில் தாங்க முடியாத காரியத்தை தாங்க முடியாத கர்த்தர் சொல்லும் போது தான் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஆமென். சிந்தித்து பார்க்க வேணும். எல்லாம் சரியா இருக்கிறது, ஒரு கஷ்டம் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். எப்ப விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது? தாங்க முடியாத ஒரு காரியத்தை கத்த தாங்கிக் கொள்ள சொல்கிறார் பாருங்க, அப்போதான் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஆமென். நியாயமில்லாத ஒரு காரியத்தை சகிக்க சொல்றாரு பாருங்க, அப்போதான் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. சிலவங்களுக்கு அநியாயம் செய்வாங்க, யோசித்து பார்த்தா அதில் கொஞ்சம் கூட நியாயமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நல்ல போர் சேவகனாக தீமையை அனுபவி. அநியாயம்தான், அதில் நீ கோபப்படாதே, உன் விசுவாசத்தை இழந்து விடாதே, முறுமுறுத்து விடாதே, அநியாயத்தை நீ சகித்துக்கொள், அப்பதான் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஆமென். கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறாரே, அப்பதான் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஆமென். வேதாகமத்தில் அநேக உதாரணங்களை பார்க்க முடியும். யோசேப்பு சிறைச்சாலையில் நியாயமாது, பரிசுத்தவான், பாவத்துக்கு விலகி ஓடின மனுஷன் எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். நியாயமே இல்லை. அங்கதான் விசுவாசம் பரிச்சிக்கப்படுகிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களும் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். ஏன் முன்னால வரத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அவர்களை வெட்டாந்திரையிலே நடக்க வைத்திருக்கலாமே? இல்லை, அந்த இடத்துல விசுவாசம் பரீட்சிக்கப்பட வேண்டும். தானியேல் சிங்க கபியில யோசு பாருங்க, மூன்று வேளை இடைவிடாமல் ஜோமன மனுஷனுக்கு சிங்க கபியா? நியாயமா தெரியுதா? இல்ல, அநியாயமா தான் தெரியுது. அங்கதான் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஆமென். மூன்று எபிரேய புருஷர்கள் அந்த பொற்சிலைக்கு முன்பாக விழுந்து வணங்க மாட்டோம் என்று சொல்லி தேவனுக்காய் வைராக்கியமா நின்றவர்கள் இப்போ எங்கே இருக்கிறார்கள்? அக்கினி சூழலில் இருக்கிறார்கள். நியாயமாக தெரியுதா? இல்லை, அங்கே தான் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஆமென். ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில் நியாயம் எடுபட்டவராக சிந்தித்து பாருங்கள் சபையாரே. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், எல்லாருக்கும் நன்மை செய்தவர் இப்பொழுது கல்வாரி சிலுவையில் தூக்கப்பட்டிருக்கிறார். அங்கதான் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், இப்படி விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிற நிலைமையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகிற வேளையிலே, தனிமையின் பாதையிலே கடந்து போகிற வேளையிலே, வேதனையின் கண்ணீருக்குள்ளாய் கடந்து போகிற வேளையிலே, நம் ஆண்டவரிடத்தில் விளக்கத்தை கேட்கக்கூடாது, அவருடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். இது ஏன், இது எப்படி, இது எனக்கு ஏன், கத்தர் ஏன் இப்படி விட்டுட்டாரு? இல்லை இல்லை, ஆண்டவரிடத்தில் விளக்கத்தை கேட்டாலும் விளக்கம் சொன்னாலும் நம்மளுக்கு விளங்காது. ஏனென்றால் ஆண்டவருடைய ஞானத்தை யார் விளங்கிக் கொள்ள முடியும்? ஆமென். உங்களுடைய பரீட்சையின் வேளையில விளக்கத்தை கேட்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் நான் சார்ந்து கொள்கிறேன். யோசு பாருங்க, 2:20 அதிகாரத்தில் யோசுவாவுக்கு விரோதமாக ஏராளமான சத்துருக்கள் எழும்புகிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்கிறது தெரியல. அவர் சொல்கிற, ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை, என்ன செய்யறது தெரியல. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு அழகான ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். எடுத்து வாசிங்க, 2:20:17 இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள்
நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவளுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இது யாருக்கோ கர்த்தர் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வசனம் என்று நான் ஆவிலே உணர்கிறேன். ஆமே. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை யோசபாத் பற்றி கொண்டார். ஆமென். கர்த்தர் நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நீங்க இப்ப 21வது வசந்த வாசித்து பாருங்க. இப்ப வாக்கு தத்துவம் கிடைச்சிருச்சு, கர்த்தர் நடத்துகிற விதத்தை பாருங்க. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவளுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இதுக்கு யார் விளக்கம் தர முடியும்? இது யாருக்காவது விளங்குதா? ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது, சத்துருக்கள் ஏராளமாய் விரோதமாய் கடந்து வருகிறார்கள். கர்த்தர் நடத்துகிற விதம், யுத்த வீரர்களுக்கு முன்பாக ஆராதிக்கிறவர்களை அனுப்ப சொல்லுகிறார், ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவரோட கிருபை என்றும் உள்ளது. யோசிச்சு பாருங்க, சுற்றி இருந்தவங்கெல்லாம் சிரிச்சு கேலி பண்ணியிருப்பாங்க. இவளுக்கு விரோதமாக சத்துரு வந்து கொண்டிருக்கிறான், இவர்கள்லாம் என்னமோ உளறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பரியாசம் பண்ணியிருப்பார்கள். இது யாருக்குமே விளங்காது. கர்த்தர் நடத்துகிற காரியத்தை விளங்கி கொள்ள அல்ல, ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பக்குவம் வேண்டும். இன்னைக்கு அநேக சமயங்களிலே கர்த்தர் நடத்துகிற விதங்களை நாம் விளங்கி கொள்ள விரும்புகிறோம். விளங்கி கொள்ள முடியாது. நம்முடைய குறுகின அறிவை மூளையை வைத்து தேவனுடைய ஞானத்தை யார் விளங்கி கொள்ள முடியும்? ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. 100 வயதுல ஈசாக்கை கர்த்தர் தருகிறார். ஒரு செல்ல பிள்ளையாக ஈசாக்கு வளர்கிறான். எதிர்கால உடன்படிக்கையே ஈசாக்கை பொறுத்துதான் இருக்கிறது. ஒரு அற்புதமாய் பிறந்த பிள்ளை, விசுவாசத்துக்கு பலனாய் கொடுக்கப்பட்ட ஒரு மகன். இப்படி ஆண்டவர் அந்த பிள்ளையதான் கேட்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாச நம்பிக்கை அன்பு சோதிக்கப்படுகிறது. ஆபிரகாமும் சாராலும் இந்த ஒரு பிள்ளைக்காக தான் உயிரே வாழ்கிறார்கள். எப்படி தோன்றுகிறால் இவர்கள் வாழ்கிற நோக்கத்தையே ஆண்டவர் சிதைத்து உடைத்து போடுகிறதாய் தோன்றினாலும் ஆண்டவருக்கு இதுக்கு பின்பாக ஒரு மகிமையான நோக்கம், ஈசாக்கை ஆசீர்வதித்து ஆபிரகாமுடைய சந்ததியை திரட்சியாக்குகிற ஒரு பெரிய நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் கர்த்தர் இந்த பரீட்சை அனுமதிக்கிறார். கர்த்தர் ஊழியக்கார நாய் சொல்கிறேன், கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பரீட்சை, விசுவாச பரீட்சை அனுப்புகிற வேளையிலே அதற்கு பின்னாக கர்த்தருடைய சிந்தையிலே ஒரு பெரிய திரட்சி இருக்கிறது, ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்படி பரீட்சை வரும்போது நாம் உடனடியாக கேட்கிற கேள்வி, எதற்கு ஆண்டவரே? ஏன் நான் ஆண்டவரே? வேற யாரும் இல்லையா? தேவனிடத்திலிருந்து ஒரு விளக்கத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். தேவன் ஒரு பரீட்சை அனுப்புறதுக்கு அவருக்கு காரணங்கள் உண்டு. ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை பரிச்சுக்கிறதுக்காக இருக்கலாம், நம்முடைய குணாதேசங்களை மாற்றி பரிசுத்தமாக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு பாவத்தை நம்ம விளக்குறதுக்காக இருக்கலாம். கர்த்தருக்கு நோக்கம் இருக்கிறது. ஆமென். ஆனால் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம் ஆண்டவரை அப்படியே நம்பி விசுவாசித்து நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற
ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. விளக்கம் அல்ல. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசின வேளையிலே ஆபிரகாம் தேவனிடத்தில் விளக்கத்தை கேட்கவில்லை, அது விளக்கத்துக்காக காத்திருக்கவில்லை. உடனடியாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வேலைக்காரலையும் ஈசாக்கியும் அந்த கழுதின் மேலே சேலம் கட்டி கொண்டு அந்த கட்டைகளை புலர்ந்து அதிகாலமே எழுந்து தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு நேராய் கடந்து போகிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், தேவனுடைய சித்தமும் தேவனுடைய வாக்கு தத்தமும் ஒரு நாளும் முரண்படாது, முரணாய் இருக்காது. ஹாலேலூயா என்று ஆபிரகாம் நன்கு அறிந்தபடினாலே தேவன் மேலே ஆபிரகாமுக்கு ஒரு அடங்காத விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ஒருவேளை நான் ஈசாக்கை அந்த மோரியா மலையிலே கொள்ளுகிறதாய் கொன்று போகிறதா இருந்தாலும் கர்த்தர் மறித்த ஈசாக்கை மறுபடியும் எழுப்புவார் என்று விசுவாசம். ஹாலேலூயா. அப்ப விசுவாசம், விசுவாசம் என்பது விளக்கங்களை கேட்கிறது அல்ல, கர்த்தருடைய வாக்குத்தத்தின் மேல் முற்றிலுமாய் சார்ந்து கொள்வதுதான் விசுவாசம். ஆமென். எத்தனை பேர் தீர்மானிக்க முடியும், ஆண்டவரே நான் பரிசுக்கிற வேளையிலே ஒரு கஷ்டமான சூழலை கடந்து போகிற வேளையிலே நான் விளக்கத்தை அல்ல ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தை தான் நான் பற்றிக் கொள்வேன். ஹாலேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய ரெண்டு வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் போய் தேவனை ஆராதித்து விட்டு நாங்கள் திரும்பி வருவோம். ஆபிரகாம் விசுவாசத்தை பார்த்தீங்களா? ஆபிரகாம் எதுக்கு போறாரு? தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடும்படியாய் போகிறார், தகன பலியிடும்படியாய் போகிறார். ஆனால் ஆபிரகாம் விசுவாச வார்த்தைகள் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆமென். ஆபிரகாம் விசுவாசம் என்ன? ஒருவேளை நானே என்னுடைய மகனை கொன்று போட நேர்ந்தாலும் கர்த்தர் அந்த மகனை எழுப்ப உள்ளவர். ஏனென்றால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹாலேலூயா. அவர் பொய்யுரையாதவர். பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நான் சொல்லி செய்யாதிருப்பேனோ என்று கேட்ட கர்த்தர். அருமையான சபையாரே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் அதிகமாய் பரீட்சிக்கப்படுகிற காரியம். ஒரு பக்கத்தில் நம்முடைய விசுவாசத்துக்கு விரும்ப பிசாசு போராடிட்டு இருக்கிறோம். இப்படியாவது விசுவாசத்தை இழக்கும்படியாக, விசுவாசத்தை விழுந்து போகும்படியாக பிசாசு பல விதத்திலும் உங்களுடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார். மறுபக்கத்திலே நம்முடைய விசுவாசம் கர்த்தரால் பரிசுக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் சிறப்படும்படியாக, நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையும்படியாக, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடியான விசுவாச பரீட்சையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே நம் ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்வோம். ஆமேன். மூன்றாவதாக, தேவனுடைய ஆதாரத்தின் மேல் சார்ந்து கொள்ளுதல். விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், முதல் காரியம் என்ன? பரீட்சைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய ஆதாரத்தின் மேலே சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆதாரத்தின் மேல் சார்ந்து கொள்ளும். ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே வாசிக்க முடியும், 8 வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆமென். இப்ப ஈசாக்கு கேக்குறாரு, தகப்பனை பார்த்து, தகப்பனே உங்களிடத்துல கத்தி இருக்கிறது, தீ இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிற பதில் ரொம்ப அழகான ஒரு பதில். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆமென். அப்புறம் இருவரும் கூடி போய், சபையாரே, தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடக்கிற பாதையிலே நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னொன்னு சொல்லட்டா, கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடக்கிற அந்த பாதையிலே நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவனுடைய தேவையாய் மாறுகிறது. அது எத்தனை பேர் பார்க்க முடிகிறது? ஆபிரகாமுடைய பதில பாருங்க, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகா இருக்கு, God shall see for himself. God shall provide a lamb for himself. அந்த வசனத்தை தமிழ்ல வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை, யாருக்கு? தமக்கு. தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார்.
அப்படி என்றால் சொல்கிற காரணம் என்ன, காரியம் என்ன, தேவன் தம்முடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். அது யாருடைய தேவையாய் மாறுகிறது? தேவனுடைய தேவையாய் மாறுகிறது. அது யாருடைய தேவை? அது ஆபிரகாமுடைய தேவை. ஆபிரகாமுடைய தேவை தேவனுடைய தேவையாய் மாறுகிறது எப்ப தெரியுமா? விசுவாசத்தின் பாதையிலே, கீழ்ப்படிதின் பாதையிலே உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் தேவனுடைய தேவையாய் மாறுகிறது. தேவனுடைய தேவை குறைபடுமா? தேவனுடைய தேவை சந்திக்கப்படாமல் இருக்குமா? ஒரு நாள் இருக்கா? நான் மாத்திரம் முழுமையா 100% தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடப்பேனானால் என்னுடைய ஒவ்வொரு தேவையும், சின்ன தேவையோ பெரிய தேவையோ, அது தேவனுடைய தேவையாய் மாறுகிறது. கர்த்தர் தன்னுடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆதாரத்தை பாருங்கள். 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று. கர்த்தருடைய பர்வதத்திலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தர் காண்பித்த இடத்திலே, கர்த்தருக்கு குறித்ததான ஸ்தலத்திலே அது பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அது ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, அது உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் வரைக்கும், இந்நாள் வரைக்கும் மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு வரைக்கும். ஆமா, இதுதான். அது கர்த்தருடைய சமூகத்திலே அருமையான சகோதரேசர், என்ன தேவையா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன போராட்டமா இருந்தாலும், அதை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கொண்டு வர போது அதை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அது பர்வதத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய சித்தத்தின் மையத்திலே அது பார்த்து கொள்ளப்படும். அது ஆபிரகாமுக்கு அந்த நாள்ல மாத்திரம் அல்ல, இந்த நாள் வரைக்கும். நான் கடைசி வரையும் என்னோட மூச்சை கடைசியாக விடுற வரைக்கும், நான் மறிக்கும் வரைக்கும், ஆண்டவராக இயேசுவின் 2வது வருகை வரைக்கும், இதுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆமென். நான் கடந்த வாரம் சொன்னேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாம் ஈசாக்கும் அந்த மோரியா மலை ஏறுகிற வேளையிலே, ஒரு பக்கத்தில் ஈசாக்கு கேள்வி கேட்கிறார், தகப்பனே பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்க போதுன்னே ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆனால் விசுவாசம் மாத்திரம் இருக்கு. சகோதரே சௌரியே, உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் விசுவாசம் இருக்கு. கர்த்தர் சொல்கிறார், என்ன நடக்க போகுதுன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசம் இருந்தா. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யாரிடத்தில் ஆவியில் பேசுகிறான்னு தெரியல. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரே என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, பயமா இருக்க, எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ. கர்த்தர் சொல்ல, மகனே மகளே, எப்படி ஆகும் என்ன ஆகும்னு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசம் இருந்தால். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அந்த மலையில் ஏறுகிற வேளையில் ஆபிரகாமோட யாரும் இல்லை, ஈசாக்கை தவிர வேறு யாருமே இல்லை. அவனோட மனைவி சாராள் வீட்டில் இருக்கிறார். கூட வந்த 2 வேலைக்காரர்கள் பாளையத்தில் தங்கிவிட்டார்கள். ஒரு தனிமையின் பாதை, தனிமையின் பாதை. எனக்கு அருமையானவர்கள், உங்களோட சொந்த வீட்டார், உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம், உங்களோட பாரங்களையும் சுமக்கலாம், உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நேரம் வரும், ஒரு சூளை வரும், சில கர்த்தர் அனுமதிக்கிற பரீட்சைகளிலே உங்களோடு கூட யாரும் வர முடியாது, நீங்கள் தனியாக தான் போகணும். உங்களுடைய இருதயத்தை யார் எடுத்துட்டு சொல்லவும் முடியாது. ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தை சாராட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேலைக்காரத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சில காரியங்களை உங்களிடத்தில் யார் இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது, நீங்கள் தனியாக தான் சுமக்கணும், தனியாக தான் நடக்கணும். ஆனால் ஒன்று தெரியும், நான் தனியா இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமே, சாராள் கூட இல்லையே, எல்லா சூழ்நிலையும் அந்த அம்மா உங்களோட இருந்தாங்களே, இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, உன மனைவி கூட இல்லையப்பா. ஈசாக்கே, உடைய தாய் எல்லா சூழ்நிலையும் உன்னோட கூட இருந்தாங்களே, இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, உடைய சொந்த தாய், உடைய அதிகமாக நேசிக்கிற தாய் உன்னோடு கூட இல்லையப்பா. எனக்கு அருமையான சகோதரியே,
உங்களோடு கூட ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இந்த சூழ்நிலை நான் எப்போ உணர்ந்தேன்னு கேட்டீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வலது கையிலே ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போறாங்க. அப்ப ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகிற வரைக்கும் என்னோட மனைவி என்னோட கூட இருக்கிறார்கள், என்னோட மகன் கூட இருக்கிறார், தம்பி டேனி கூட இருக்கிறார், மற்ற சகோதரர்கள் கூட இருந்தார்கள். கொஞ்சம் தைரியம், இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்கன்ற ஒரு தைரியம். ஒரு நேரம் வந்தது, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது யாரும் அந்த இடத்துல அனுமதி கிடையாது, தனியாக தான் போகணும். அந்த நுழைகிற வேளையில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், தேவனுடைய ஒரு மகத்துவமான பிரசன்னம் என்னை அப்படியே வந்து மூடிக்கொள்கிறத நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் ஆவியான என்னோடு பேசின ஒரு சத்தம், உள்ளான ஆவியிலே கர்த்தர் பேசின ஒரு காரியம் என்ன தெரியுமா, மகனே எல்லாரும் எல்லா இடத்துக்கும் உன்னோடு வர முடியாது. இவ்வளவு நேரம் உட மனைவி மகன் சகோதரா இருந்தாங்க, இப்ப போகிற பெரிய பாதை, இப்ப நீ போகிற பாதையிலே யாராலையும் வர முடியாது, நான் ஒருவராலதான் உன்னோடு கூட வர முடியும். இதை கருமையான உள்ள ஒருவேளை அந்த பாதையிலே கடந்து போறவர்களா இருப்பினால், இந்த காலவெளி ஆவியானவர் பேசுகிறார், ஆலையில் ஒரு சமயம் வரும், ஒரு சூழ்நிலை வரும், ஒரு பரிச்சை வரும், ஒரு இக்கட்டான நிலைமை வரும், உங்களோடு கூட இருக்கிற ஒருவரும் கூட வர முடியாது, ஆண்டவராக இயேசுவை தவிர. அந்த நேரத்தில் தான் அவருடைய சமூகம் என்னான்னு விளங்கும், அவருடைய அன்பு என்னான்னு விளங்கும், கர்த்தர் நமக்காக எப்படி கிரியை செய்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள கர்த்தர் அனுமதிக்கிற அருமையான ஒரு தருணம் என்று சொல்கிறேன். ஆலேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அந்த நேரத்தில் எதை சார்ந்து கொள்ள முடியும், ரெண்டே ரெண்டு காரியம்தான், ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், ஆண்டவருடைய ஆதாரம். இதை தவிர ஆபிரகாமுக்கு சார்ந்து கொள்ள வேற ஒன்றுமே கிடையாது. ஆமென். தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய ஆதாரம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் பாதையிலே நீங்கள் சந்திக்கிற பரீட்சைகளிலே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே, நம்பிக்கை அற்று போகிற நிலைமையிலே நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கணும், என் தேவனால் கூடாத காரியம் உண்டோ, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கே சொல்லிக்கணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும், வாகனத்திலிருந்து அறிக்கைடுவோமா, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக அந்த மோரியா மலையிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு பலியை காண்பிக்கிறார், ஒரு ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார். ஆட்டுக்கடா ஈசாக்குடைய இடத்தை அந்த பலிபீடத்தின் மேல் அது எடுத்துக்கொள்கிறது. அந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு புதித காரியத்தை கண்டுபிடிக்கிறார், தேவனை யெகோவா ஈரே என்று அழைக்கிறார். ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்வார். அது அந்த மூல எபிரேய மொழியிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, கர்த்தரை நான் அங்கே காண்பேன். I will see the Lord in that place. The Lord will be seen. கர்த்தர் அந்த இடத்துல எனக்காய் வெளிப்படுவார். சபையாரே, சகோனே, சகோரியே, உங்கள் இக்கட்டான தனிமையின் பாதையிலே கர்த்தர் உங்களுக்காய் அந்த இடத்துல வெளிப்படுவார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே 5 கேள்விகளை கேட்டோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எங்கே தேவையில கர்த்தர் சந்திப்பார், எங்கே தேவையில சந்திப்பார், தேவன் குறித்த இடத்துல. ஆமென். ஆபிரகாம் மாத்திரம் தன்னை இஷ்டப்படி வேற ஒரு மோரியா தேசத்துல வேற ஒரு மலைக்கு போயிருந்தா ஈசாக்கை இழந்து போயிருப்பார், ஆபிரகாமுடைய தேவை சந்திக்கப்பட்டிருக்காது. கர்த்தர் நம்மளை எங்க வைக்கிறாரோ அங்க இருக்கணும், எந்த சபையில வைக்கிறாரோ அந்த சபையில கடைசி வரைக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த குடும்பத்துல வைக்கிறாரோ அங்க சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா இந்த குடும்பத்துல பிறந்தனோ, இல்லை இல்லை தவறு செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை கொஞ்சம் கடினமா இருக்கலாம், கஷ்டமா இருக்குன்னு வேலையை விட்டுட்டு வர வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. இளமையிலே நுகத்தை சுமப்பது நல்லது, இளமையிலே கஷ்டத்தை சகிக்கிறது நல்லது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு கஷ்டப்பட்ட நாளைக்கு நல்லா இருக்கலாம். வாலிப பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எங்கே தேவைகள் சந்திக்கப்படும்? கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே. ஆபிரகாம் எங்க இருந்தார் தெரியுமா? கர்த்தர் காட்டின அந்த சரியான இடத்துல இருந்ததுனாலே ஆபிரகாமுடைய தேவை அந்த இடத்துல சந்திக்கப்பட்டது. ஆமென். தைரியமா சொல்ல முடியும், நான் கர்த்தருடைய சித்தத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறைவு வராது. ஹல்லேலூயா. இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் நான் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அந்த இடத்திலே நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வராது. எலியாவை யோசிச்சு பாருங்க, கேரி தாட்டங்களில் போய் ஒளிந்து கொள்ள சொல்கிறார். அவர் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறார். அந்த ஆறு ஆறு வட்டி போகிறது, தேசம் எல்லாம் பஞ்சம். ஆனால் எலியா குறைப்பட்டாரா? ஒரு நாளும் குறைப்படலை. காகத்தை அனுப்பி ஆண்டவர் மூன்று வேளை அழகாக கர்த்தர் போஷிக்கிறார். கர்த்தர் குறித்த இடத்துல ஒரு மனுஷன் இருப்பாடானால் அவனுடைய வாழ்க்கையில குறைவே வராது. கர்த்தர் அற்புதமாய் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. எப்ப தேவைகளை சந்திப்பார்? ஏற்ற வேளையில. அவர் சமய சகாயர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நேரத்துக்கு முன்பாக தேவைகள் சந்திக்கப்படாது. அன்னைக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயாகிய மரியாதை பார்த்து சொன்னார், என் நேரம் இன்னும், வேலை இன்னும் வரவில்லை. ஏற்ற வேலை இருக்கிறது, ஏற்ற நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் தேவைகளை கண்டிப்பாய் சந்திப்பார். அவர் ஏற்ற சமய சகாயர். ஹல்லேலூயா. அடிக்கடி நாம் நினைக்கிற என்னன்னா, ஆண்டவர் உதவி அனுப்புறதுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் விட்டுறாரு நம்மளை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மனுஷ ரீதியில் நினைக்கிற காரியம். ஆண்டவர் தாமதமாய் செய்கிற காரியங்கள் அல்ல. ஆண்டவர் ஒருபோதும் காரியத்தை தாமதமாய் செய்கிறவர் அல்ல. குறித்த நேரத்தில் அவருடைய காரியங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமென். எப்படி தேவனை சந்திப்பார், எங்கே சந்திப்பார் அது பார்த்துட்டோம். எப்ப சந்திப்பார்னு பார்த்துட்டோம். எப்படி சந்திப்பார்? ஒரு இயற்கையான விதத்தில் கர்த்தர் தேவனை சந்திப்பார். யோசிச்சு பாருங்க, அந்த மோரியா மலையில ஒரு தேவதூன் இடத்துல ஒரு பலியை கொண்டு வந்து கொடுக்க சொல்லலை. ரொம்ப இயற்கையான விதம் தான். ஒரு ஆட்டுக்கடா முட்களிலே சிக்கிக் கொள்கிறது, சிக்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிறார். ஆபிரகாம் இருந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த ஆட்டுக்கடா வேற எங்கன்னா சிக்கி இருந்தா ஆபிரகாமுக்கு பார்த்துருக்க கூட முடியாது, அந்த சத்தத்தை கூட கேட்டிருக்க முடியாது. ஆபிரகாம் இருக்கிற இடத்துல ஒரு ஆட்டுக்கடாவை சிக்கிக் கொள்ளும்படியா கர்த்தர் செய்தார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் போய் அதை எடுக்கத்தக்கதான ஒரு இடத்துல சிக்கிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இயற்கையான விதத்தில் நான் அடிக்கடி அந்த பகுதியை வாசிக்கிற யோசித்து பார்ப்பேன். ஆபிரகாமுக்கு அன்னைக்கு தேவைப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டி தான். ஒரு மிருகம் தான் தேவைப்பட்டது, பலிக்கான ஒரு மிருகம் தான் தேவைப்பட்டது. ஆகவே தான் ஆண்டவர் ஒரு ஆட்டு மந்தி அனுப்பல, ஒரே ஒரு ஆட்டு கடாவை மாத்திரம் அனுப்பினார். ஆமென். ஆண்டவருடைய ஞானம். ஈசாக்கு கேட்ட கேள்வி என்ன? பலிக்கானே? தைரியமா சொல்லுங்க. பலிக்கானே? பலிக்கானே? ஆடா? ஆட்டு குட்டி எங்கே? ஆடு ஆடுனா அது ஆட்டு கடாவா குட்டியா ஒன்றும் தெரியாத. ஆட்டு குட்டி வேற, ஆட்டு கடா வேற, அப்படிதானே? ஈசாக்கு கேட்டது ஆட்டு குட்டி தான். ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆட்டு குட்டி தனியாவே வராது, மந்தியா தான் வரும். ஆனால் இப்போ ஆபிரகாமுக்கு மந்த தேவையில்லை, ஒரே மிருகம் தான் தேவை. ஆட்டுக்கடா தான் தனியாக வரும். அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கடாவை அனுப்புகிறார். செமரி ஆடு பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்காது, எப்போதும் மந்தையில் தான் இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி மந்தையில் தான் இருக்கும். அன்றைக்கி ஆபிரகாமுக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு மிருகம் தான். அதனால தான் ஆட்டுக்கடாவை அனுப்புகிறார் ஆண்டவர். யாருடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார்? தேவனையே விசுவாசித்து அவருடைய ஆலோசனையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவருடைய மனுஷனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய வழிகளிலே அவருடைய சித்தத்தின்படி செய்வோமானால் அந்த ஊழியத்தில் எந்த குறைவும் இருக்காது. ஹட்சன் டெய்லர், மிஷனரி டு சைனா, அழகாக சொல்லு, காட்ஸ் ஒர்க் டன் இன் காட்ஸ் வே வில் நெவர் லேக் காட் சப்ளை. ஆண்டவர் ஊழியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்திலே செய்வோமானால் அந்த ஊழியத்திலே கர்த்தர் குறைகளை வைக்கிறது இல்லை.
கர்த்தர் அழகாய் தேவைகளை சந்திப்பார். சில சமயத்தில் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், நம்முடைய சபையின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற விதத்தை சில சகோதரர்களுக்கு தெரியும். கர்த்தர் அற்புதம் அதிசயமாய் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஏன் தேவைகளை சந்திக்கிறார் தெரியுமா? அவரோட நாமம் மகிமைக்காக. ஏன் தேவைகளை சந்திக்கிறார்? தேவோட நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஜபத்தின் முதல் ஜபம் என்ன? பரமண்டங்களுக்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது. அதுதான் முதல் விண்ணப்பமே. முதல் விண்ணப்பமே என்ன? உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையாரே, இந்த முதல் விண்ணப்பம் உங்களுடைய விண்ணப்பமா இருந்தா மற்ற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய முதல் விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க, எனக்கு சுகம் கொடுங்க. இல்லை இல்லை, முதல் விண்ணப்பம் என்ன? நம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படணும் ஆண்டவரே, நம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், இது நம்முடைய முதல் விண்ணப்பமாக இருக்குமானால் பின்பாக வருகிற எல்லா மற்ற விண்ணப்பங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அன்றைக்கு பாருங்க, அந்த மோரியா மலையிலே தேவனுடைய நாமம் ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு மூலமாக மகிமைப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள். சபையாரே, இந்த விசுவாச பரீட்சைக்கு பிறகு எப்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். தட் இஸ் ஆல்வேஸ் அன் ஆஃப்டர்வேர்ட் ஆஃப்டர் எவ்ரி டெஸ்ட் ஆஃப் லைஃப். ஒவ்வொரு பரீட்சைக்கு பின்பாக கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா! யோபு அழகா சொல்கிறாரே, நான் போகிற பாதையை நேசர் அறிவார், நான் போகிற பாதையை நேசர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். சோதனைக்கு அந்த பரீட்சைக்கு பிறகு, நான் பரீட்சிக்கப்பட்ட பின், பரீட்சைக்கு பின்னால ஒரு விளைவு இருக்கிறது. ஆமென். பரீட்சை இல்லாம சுத்த பொண்ணா வர முடியாது, பரீட்சை இல்லாம பாஸ் ஆக முடியாது, பரீட்சை இல்லாம உயர்வு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா! பரீட்சை இல்லாம பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தத்துக்கே பரீட்சை வேணும். கர்த்தர் அனுமதிக்கிற பரீட்சை எல்லாம் நம்முடைய பரிசுத்தத்தை முன்பாக வைத்துதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது நான்காவது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தீர்மானியுங்கள். முதலாவது என்ன? தேவனுடைய பரீட்சைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிங்கள். மூன்றாவது, தேவனுடைய ஆதாரங்களை சார்ந்து கொள்ளுங்கள். ஐந்தா நான்காவது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்த தீர்மானியுங்கள் எல்லா சூழ்நிலையிலும். நமக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கணும், ஆண்டவரே நம்முடைய நாமம் மகிமைப்படணும். நான் ஆகாரத்தை சாப்பிட்டாலும் தண்ணீரை குடித்தாலும் ஆண்டவரே நம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா! எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காய் செய்கிற அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறாரே. இப்போ நல்ல கவனிங்க, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பரீட்சை வரும்போது நம்மளோட மனதிலே இயற்கையாக என்ன இருக்கும் தெரியுமா? அந்த கஷ்டம்தான் இருக்கும், அந்த பிரச்சனை தான் நம்மளோட மனசில் இருக்கும், அந்த தேவை தான் நம்மளோட மனசில் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ உலகத்தான் அல்ல, இயற்கையாய் சிந்திக்கிற மனுஷன் நீ அல்ல. உலகத்தான் அப்படி நினைக்கலாம், ஒரு பரீட்சை நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், பாடுகளின் நேரத்தில் ஒரு மாமிச பிரகாரமான ஒரு ஒரு நபர், கார்னல் மேன், உலக மனுஷன், அவன் தன் பிரச்சனைகளை சிந்திக்கிறான், தன்னுடைய சூழ்நிலைகளை சிந்திக்கிறான், தன்னுடைய பாடுகளை நினைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை என்ன நினைக்கணும் தெரியுமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதை குறித்து நினைக்கணும். ஹல்லேலூயா! நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த சூழ்நிலையில நான் எப்படி என்னுடைய தேவனை மகிமைப்படுத்த முடியும்? இந்த வியாதியிலே, இந்த பலவீனத்திலே, இந்த தேவையிலே, இந்த எதிர்ப்பின் சூழ்நிலையிலே என் தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்த முடியும்? சபையாரே, ஒரு பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
இந்த மாதிரி மாத்திரம் உங்களுடைய சிந்தையை கொஞ்சம் மாற்றி செயல்பட்டு பாருங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கிரியை செய்கிற விதமே வித்தியாசமாயிரும். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கோலியாத்து வருகிறான், பிலிஸ்தியர்கள் எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறார்கள். சவுலும் சரி ராணுவ வீரர் எல்லாரும் அவங்களுடைய சிந்தையில் இருக்கிறது என்ன தெரியுமா, ஐயோ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, கோலியாத்தை எப்படி சமாளிக்கிறது, இந்த எதிர்த்து வருகிறானே இவனோடு கூட யார் சண்டை போடுறது என்று சொல்லி பிரச்சனையை தான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது எதை யோசித்தான் தெரியுமா, தேவனுடைய நாமம். ஆலோ இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம். ஆமென். தாவீதுடைய சிந்தனை என்ன தெரியுமா, தேவனுடைய நாமம், ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்க, ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்க இந்த மனுஷன் யார், நான் செத்து போனாலும் சாவேன், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட விட மாட்டேன், என் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லி ஓடினாலே தேவன் அந்த மனுஷனுக்காக கிரியை செய்து ஒரு ஒரு பயங்கர ஒரு வெளியரங்கமான ஒரு ஜெயத்தை தாவீது மூலமா இந்த தேசத்துக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், உங்க எல்லா சூழ்நிலை எதுவா இருந்தாலும், அது பண கஷ்டமோ சரீர வியாதியோ பலவீனமோ இக்கட்டான ஒரு நிலைமையோ இல்ல கடன் தொல்லையோ எந்த சூழ்நிலையும் சரி, ஆண்டவரே உன் நாமம் மகிமைப்படணுமே, பரமண்டங்கள் இருக்கிற பிதாவே நாமம் பிரஸ்தாபப்படுவதாக, ஆண்டவரே நாமம் இந்த சூழ்நிலை மகிமைப்படட்டும் அப்படின்னு ஜெபித்து ஆண்டுடைய நாமத்தின் மகிமையை வைத்து பாருங்கள், கர்த்தர் எப்படி கிரியை செய்றாருன்னு பாருங்க, எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நாம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும், இதிலிருந்து எப்படி நான் வெளியே வர முடியும், அப்படிதானே. ஆனா கர்த்தருடைய பிள்ளை என்ன கேட்கணும் தெரியுமா, ஆண்டவரே இதிலே உங்களோட நோக்கம் என்ன, இந்த இக்கட்டான சூழ்நிலை உங்களோட நோக்கம் என்ன, இதிலே எப்படி நான் உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரே சொல்லித்தாங்கப்பா. ஹல்லேலூயா. அருமையான சபையாரே, தயவுசெய்து கவனிங்கள், கர்த்தர் பாடுகளை வீணாக்குறவர்கள் அல்ல, கர்த்தர் பாடுகளை வீணாக்குறவர் அல்ல, கர்த்தர் பாடுகளை கனப்படுத்துகிறவர், மதிக்கிறவர். நாமும் பாடுகளை வீணாக்கிற கூடாது. எதை அர்த்தப்படுத்துகிறேன் தெரியுமா, ஒரு பாடு வரும்போது அதோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு சந்தர்ப்பமும் வருகிறது. எத்தனை பேர் அனுபவத்தில் அனுபவித்திருக்கீங்க தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை. எந்த பாடம் வேணாலும் எடுத்துங்க, எந்த கஷ்டத்தை வேணாலும் எடுத்துங்க, அதிலே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூடவே வருகிறது. ஆமென். நான் மாத்திரம் அந்த பாடுகளை வீணாக்கி கர்த்தர் தருகிற வாய்ப்புகளை இழந்து தேவனை வெளிப்படுத்த தவறுவோமானால் நம் பாடுகளை வீணாக்குகிறோம் என்று அர்த்தம். யோசித்து பாருங்கள், நீங்கள் பாடுகள் வழியாய் கடந்து போகும்போது உங்களை சுற்றி அநேகர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய குடும்பம் உங்களை பார்க்குது, உங்களுடைய நண்பர்கள் உங்களை பார்க்கிறார்கள், அண்டை வீட்டார் உங்களை பார்க்கிறார்கள். நீங்கள் பாடுகள் வழியாக ஒரு அக்கினி சூளைக்குள்ளாக நீங்கள் நுழையும் போது உங்களை சுற்றி அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யணும், அந்த அக்கினி சூளைக்குள்ளாக நாம் ஊடுருவி போகிற வேளையில், கடந்து போகிற வேளையில் தேவனை வெளிப்படுத்தத்தக்கதான வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி நம்முடைய ஆண்டவராக இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்க வேணும். நாம் அக்கினி சூளைக்குள்ளே போகிறதை பார்க்கிறார்கள் ஜனங்கள், அவர்களுக்கு நம்ம என்னத்தை காமிக்கணும்னு கேட்டீங்கன்னா, என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் அற்புதர், என் ஆண்டவர் அதிசயமானவர், என் ஆண்டவரை போல வேறு ஆண்டவர் இல்லை என்பதை
காண்பிக்க தான் கர்த்தர் நம்மை அந்த அந்த பாதையின் வழியாய் நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? யோசித்து பாருங்க, அந்த மூன்று எபிரேய புருஷர்கள் அக்கினி சூளைக்குள்ளே போனார்கள். அவர்களை பார்க்கறதுக்கு ஏராளமான ஜனம், இவர்களை அக்கினி சூளையில் தூக்கி எறிகிறத பார்க்கறதுக்கு அங்க ராஜா பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏராளமான ஜனம் பார்த்துட்டு இருக்கிறது. சபையாரே, அந்த ஏராளமான ஜனம், அந்த ராஜா என்ன பார்த்தாங்க தெரியுமா? ஆண்டவர் இயேசுவை பார்த்தார்கள். இந்த மூன்று எபிரேய புருஷர்கள் எதை வெளிப்படுத்தினார்கள், எதை காண்பித்தார்கள்? ஆண்டவர் இயேசுவை காண்பித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வெளியே நிற்கிற ஜனம் இந்த மூன்று பேருடைய பாடுகளை பார்க்கல, இவருடைய பயத்தை பார்க்கல, வேற எதையும் பார்க்கல. வெளியே இருக்கிற ஜனம் முழுவதையும் அந்த ராஜா பார்த்தது என்ன தெரியுமா? நான்காவது நபரை தான் பார்த்தார். ஆமென். அப்ப அந்த மூன்று புருஷருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் அக்கினி சூளைக்குள்ளே கடந்து போனாலும் எங்கள் தேவனை நாங்கள் வெளிப்படுத்துவோம். பாடுகள் வெளியே கடந்து போனாலும், நிந்தையின் வழியிலே கடந்து போனாலும், உபத்திரத்தின் வழியிலே கடந்து போனாலும், வியாதியின் வழியிலே கடந்து போனாலும், எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது. அது என்னவென்றால், என் தேவனை நான் வெளிப்படுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஹல்லேலூயா. நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துற விதம் வித்தியாசமா இருக்கும். கர்த்தர் அந்த எபிரேய புருஷனை நடத்துற விதம் ரொம்ப ஆச்சரியம். அவர்கள் ஆண்டவராய் இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். அந்த இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் ராஜா சொல்றாரு, இவருடைய தேவன் தான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தேவன் தான் உண்மையான தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரமா, அவர்களை வெளியே கொண்டு வந்து மாகாணங்களிலே அவர்களை உயர்த்துகிறான். அருமையானவர்களே, ஆவியானவர்களை காலைவிடலே பேசுகிறார். நீங்கள் பாடுகள் வழியே கடந்து போகும்போது உங்களோட பாடுகளை காமிக்காதீங்க. சில பேர் இருக்கிறாங்க கஷ்டத்தில் வழியாக போகும்போது எல்லாரிடத்திலும் போய் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, என்ன மாதிரி கஷ்டம், யாருக்குமே கிடையாது. இல்லை இல்லை இல்லை, ஒரு விசுவாசியோட அறிக்கை இது இல்லை. ஒரு அவிசுவாசி சொல்லலாம், உலகத்தான் சொல்லலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளை நான் என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த சூழ்நிலையில் என் தேவன் எனக்கு போதுமானவராயிருக்கிறார், என் தேவன் வல்லவராயிருக்கிறார், என் தேவன் எனக்கு நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை அற்புதமாக நடத்துவார். ஆண்டவரை ஆண்டவரை காண்பீங்க. உங்களோட சூழ்நிலையில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை காண்பீங்க, ஆண்டவரை காண்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க இப்படி தீர்மானம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அற்புத அதிசயமான காரியங்களை வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். இப்ப ஆபிரகாமுக்கு முன்னாடி வருவோம். குமாரன் மரிக்க வேண்டும், ஈசாக்கு மரிக்க வேண்டும், குமாரனாக இயேசு மரிக்க வேண்டும். இப்ப ஆபிரகாம் தன்னுடைய கையில என்னத்தை கொண்டு போனார் தெரியுமா? ரெண்டு காரியத்தை கொண்டு போனார். அந்த வசனத்தை வாசிங்க, 22 அதிகாரத்திலே, ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே. ஆபிரகாமுடைய கையில என்ன இருந்தது? ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். ஆபிரகாமுடைய கையில என்ன இருந்தது? நெருப்பும் கத்தியும் இருந்தது. இந்த நெருப்பும் கத்தியும் ரெண்டுமே மரணத்தின் கருவிகள் தான், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் டெத். நெருப்பும் சரி கத்தியும் சரி. அந்த கத்தி வந்து ஈசாக்குடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த நெருப்பு ஈசாக்கை கடத்திருந்த அந்த பலிபீடத்தின் மேல் இருந்த கட்டைகள் எல்லாம் எரித்து விட போகிறது. அப்ப ஈசாக்குடைய கரத்தில் இருந்தது ரெண்டுமே மரணத்தின் ஆயுதங்கள் தான். நல்ல கவனிங்க, ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் ஈசாக்கு மரிக்கவில்லை, ஈசாக்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தி இருந்தார். ஆனால் ஆண்டவராய் இயேசுவை யோசித்து பாருங்கள்,
அந்த கொல்கதா மலையில் ஆண்டவராக இயேசுவுக்கு பதிலாக ஒருவருமே இல்லை. ஆமென். ஈசாக்குக்கு பதிலாக ஒன்று இருந்தது, ஆனால் ஆண்டவராக இயேசுவுக்கு பதிலாக ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு மாத்திரமே முழுமையான, நிறைவான, நம்முடைய எல்லா பாவங்களையும் தீர்க்கிற ஒரே பூரணமான பலியாயிருந்தார் கர்த்தருடைய பரிசுத்தர். அதுக்கு எந்த பதிலும் இல்லை பிரதர். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா, ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு பதிலாக ஒருவராகிலும் இருக்க முடியாது, ஒன்றாகிலும் இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு மாத்திரமே அந்த நிறைவான, பூரணமான ஒரே பலி, நம்முடைய பாவங்களை தீர்க்கிற ஒரே பலியாய் மாறினார். ஆமென். ஈசாக்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டுக்கடா பதிலாக இருந்தது. சிந்தித்து பாருங்கள், ஈசாக்கு தகப்படுத்த கேட்ட கேள்வி என்ன? தகப்பனே, கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கானே ஆட்டுக்குட்டி எங்கே? ஆனால் ஆண்டவர் கொடுத்தது என்னது? ஆட்டுக்கடா. ஆனால் ஈசாக்கு கேட்ட பதிலுக்கு, கேட்ட கேள்விக்கு பதில் யார் கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்தானகன். யோவான் 1 29 வசனத்தை வாசித்து பாருங்க. அன்றைக்கு ஈசாக்கு கேட்ட கேள்விக்கு, பழைய ஏற்பாட்டில் கேட்ட கேள்விக்கு புதிய ஏற்பாட்டிலே பதில் வருகிறது. யோவான் 1 வசனத்தை வாசிக்கு. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே ஈசாக்கு கேட்ட கேள்விக்கு புதிய ஏற்பாட்டிலே நாம் பதிலை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு சொல்கிறேன், அன்றைக்கு ஈசாக்கு கேட்ட கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு தான் பதில். ஆண்டவர் இயேசு தான் பதில். யோவான் அதான் சொல்றார். அன்றைக்கு ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டாரு, ஆனால் அதோட பதில் ஆண்டவர் இயேசு தான். சபையாரே, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனை கேள்விக்கும் பதில் ஒரே பதில் தான், ஆண்டவராக இயேசு தான். ஆமென். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனை கலக்கங்களுக்கும் பாரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தான் உண்டு, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஹாலேலூயா. ஒரு சத்தம் ஹாலேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையாரே, ஆண்டவராக இயேசு அந்த கல்வாரியிலே மரணத்தை மாத்திரம் அடையவில்லை, அவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைந்தார். கல்வாரியிலே மரணம் மாத்திரம் அல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பு, பாவத்து நிமித்தம் வருகிற நியாய தீர்ப்பு, நம்பேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பு ஆண்டவராக இயேசுவின் மேல் வந்தது. ஆமென். சிலுவை மரணத்தை குறிக்கிறது, ஆனால் கல்வாரி என்று சொல்கிறோமே அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா கல்வாரி என்று அர்த்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று அர்த்தம். அப்ப ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில வெறும் மரணம் அல்ல, அவர் தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைந்தார். இப்ப நல்ல கவனிங்க, குமாரன் மரிக்க வேண்டும். மரிப்பது மாத்திரம் அல்ல, குமாரன் பாவ பாரத்தை சுமக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? குமாரன் மரிக்கிறது மாத்திரம் அல்ல, பாவ பாரத்தை சுமக்க வேண்டும். பாவ பாரத்தை சுமக்க வேணும். நீங்கள் ஆதியாகமம் 22 அதிகாரத்தை வாசிப்பிலிருந்தால் அந்த கட்டை என்ற வார்த்தை 5 விசை வருகிறது. கட்டை என்ற வார்த்தை 5 விசை வருகிறது. அதை காண்பிக்க இப்பொழுது எனக்கு நேரமில்லை, வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த மோரியா மலை அந்த குறித்த இடம் வர வந்த பிறகுதான் ஈசாக்கு அந்த கட்டையை தன்மேல் சுமக்கிறார். அந்த பகுதியை வாசிங்கள், 22:5-6 வசனங்கள் வாசிங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும்
அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்க கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து போதும். தகன பலிக்கான கட்டைகளை எடுத்து குமாரனாகிய ஈசாக்கின் மேல வைக்கிறார். அந்த குறித்த இடம் இப்போது வேலைக்காரர்கள் பாளையத்தில் தங்க வேண்டும். அதற்கு பிறகு ஆபிரகாம் ஈசாக்கும் தனியாக போகணும். அந்த இடம் வந்த பிறகுதான் ஈசாக்கு எதை சுமக்கிறார்? கட்டைகளை சுமக்கிறார். அந்த கட்டை ஆதி 22 அதிகாரத்தில் 5 விஷயம் வருகிறது. அந்த கட்டை எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பாவ பாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பாவ பாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கட்டையை சுமந்துருக்கீங்களா எப்பயாவது? ரொம்ப பாரமாக இருக்கும் அது. பாவ பாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் சிந்தித்து பதில் சொல்லணும். இப்போ அந்த இடத்துல வந்த பிறகுதான் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? கட்டையை எடுத்து ஈசாக்கு மேலே வைக்கிறார். அப்போ இதுவரைக்கும் கட்டையை சுமந்தது யாரு? இதுவரைக்கும் கட்டையை சுமந்துட்டு வந்தது யாரு? வீட்டிலேருந்து சுமந்துட்டு வந்தது யாரு? கழுத. கழுத. எனக்கு அருமையானவர்களே, கழுதை இவ்வளோ நேரம் சுமந்துட்டு வந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பிறகு ஆபிரகாம் அந்த கழுதையிலிருந்து கட்டையெல்லாம் எடுத்து தன்னோட குமாரனாகி ஈசாக்கு மேலே வைக்கிறார். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்கிறார். வாசிங்கள் ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பினார். கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பினார். அவர் மேல் சுமத்தினார். அவர் மேல் எடுத்து வைத்தார். ஆமென். கத்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் எடுத்து யார் மேல் வைத்தார்? தன் குமாரனாகிய இயேசுவின் மேல வைத்தார். அப்ப வைக்கிற வரைக்கும் அந்த அக்கிரமத்தெல்லாம் சுமந்தது யாரு? யார் சுமந்தது? ஆபிரகாம் கட்டைகளை ஈசாக்கு முன்பாக ஈசாக்கு மேல வைக்கிற வரைக்கும் கட்டைகளை சுமந்தது யாரு? கழுதை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் சுமக்கிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய ஜனங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்தது யாரு தெரியுமா? மிருகம். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவன் ஒரு மிருகத்தை ஆசார் இடத்துல கொண்டு வர வேண்டும். அந்த மனுஷனுடைய அக்கிரமம் அந்த மிருகத்தின் மேல் சுமத்தப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் அந்த மிருகம் பலியாக மாறுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனுஷனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்தது யாரு? மிருகம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாகிய நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் சுமக்கிறவர் உண்டு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், வேதம் எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆவியானவர் எவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தீர்மானியுங்கள் என்று சொன்னோம். அப்ப இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உம்மோட நாமம் மகிமைப்படணும்ப்பா, உம்மோட நோக்கம் நிறைவேறணும், உம்மோட நாமம் பிரஸ்தாபப்படணும். இப்படி ஒரு தீர்மானத்தோடு கூட இருக்கும்போது 5வதாக இந்த பரீட்சையின் பாதையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன கேட்டால், அற்புதங்களை எதிர்பார்க்க வேணும். தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்க்க வேணும். ஹல்லேலூயா. மோரியா மலையில அன்னைக்கு நடந்தது பெரிய ஒரு அற்புதம். ஈசாக்கு மரித்து போயிருக்க வேண்டும். ஆனால் ஈசாக்கு மரித்து போக தேவன் விடவில்லை. அந்த இடத்துல ஈசாக்கு உயிர் தருகிறார். அருமையான சபையாரே, மகன் மரணத்திலிருந்து உயிர் தருகிறான். நல்ல கவனிங்கள், ஈசாக்கு அந்த இடத்துல மரிக்கவில்லை. ஆனால் திருஷ்டாந்தமாக பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன்னோட மகனை தகன பலியிட வேண்டும் என்று சொன்ன வேளையிலேயே ஈசாக்கு ஆபிரகாமுடைய இருதயத்திலே இறந்து போனார், செத்து மரித்து போனார். ஆபிரகாமுடைய இருதயத்தில் ஈசாக்கு மரித்து போயிட்டார்.
மூன்று நாளுக்கு பிறகு அவர்கள் பிரயாணப்பட்டு வரும்போது அந்த குறித்த இடத்துல ஈசாக்கு கடத்தப்படுகிறார். ஆனால் கத்திய ஓங்குற வேளையிலே ஆண்டவர் சொல்றார், பிள்ளை ஆண்டர் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி அந்த ஆட்டுக்கடாவை காண்பித்து ஈசாக்கு இடத்துல ஆட்டுக்கடா பலியிடப்படுகிறது. அப்போ ஈசாக்கு பலிபிடத்தில் இறங்குறது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் ஆண்டவராய் இயேசு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. ஈசாக்கு மரிக்க வேணும், ஆனா ஈசாக்கு மரிக்கல. ஹல்லேலூயா சபையாரே, அற்புதம் என்ன தெரியுமா? நான் செய்த பாவத்துக்கு, நீங்க செய்த பாவத்துக்கு நம்ம எல்லாரும் மரித்திருக்கணும். நம்ம இன்னைக்கு மரிக்காம உயிரோடு இருக்கோம் பாருங்க, அதுவே பெரிய அற்புதம். நான் நிர்மூலமாக இருப்பதோ அவருடைய சுத்த கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஈசாக்கு உயிர் தெழுந்துட்டாரு. ஆபிரகாமுடைய இருதயத்திலே மறித்த ஈசாக்கு உயிர் தெழுந்து விட்டார். இப்ப நல்ல கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. இப்ப மறுபடியும் எங்க வராங்க? வேலைக்காரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியை நீங்க வாசி பாருங்க, 22 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இப்ப 19 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். போதும், ஈசாக்கு எங்க? ரெண்டு பேரும் தானே திரும்பி வருவோம்னாரு. ஆனால் 19 வசனத்தில் ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? ஆபிரகாம் தன் வேலைக்காரிடத்துக்கு திரும்பி வந்தான். ஈசாக்கு மறைக்கப்படுகிறார். சபையாரே, ஆவியானவர் பேசுகிறார். ஈசாக்கு யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? ஆண்டவர் இயேசுக்கு அடையாளமா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கல்வாரி சிறுவிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்து 40 நாட்கள் எல்லாருக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசுவாய் தன்னை வெளிப்படுத்தி 40 நாள் முடிந்து அவர் பரமேறுகிறார். ஆண்டவராக இயேசு பரமேறுகிறார், பிதாவிடத்தில் போகிறார். அந்த பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கை அல்ல வாசிங்க, ரொம்ப அழகாக அவரை எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1 அதிகாரம் கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். இப்ப அந்த கலிலேயால இருக்கிற மனுஷர்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் இயேசு அப்படியே பரமேறுகிறார். கொஞ்ச நேரத்தில் காணாம போயிடுறார், பிதாவிடத்தில் போயிடுறார். இவர்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. இப்போ தூதர் சொல்றாரு, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? எப்படி ஆண்டவர் இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அப்படியே திரும்பி வருவார். எனக்கு கருமையானவர்களே, அன்றைக்கு அந்த மோரியா மலையிலே பரிசுத்தாவின் எழுதி வைத்திருக்கிறார், ஆபிரகாம் தன் வேலைக்காரத்திலே திரும்பி வந்தான், ஈசாக்கு மறைக்கப்படுகிறார். எது வரைக்கும்? ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் அந்த வயல்வெளியிலே ரெபேக்காளை சந்திக்கிற வரைக்கும் ஈசாக்கு மறைக்கப்படுகிறார்.
சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதியோம் 24 அதிகாரத்திலே ஈசாக்கு வயல்வெளியிலே தியானம் செய்யும்படியா வருகிறார். அங்கே ரெபேக்காளை சந்திக்கிறார். அது வரைக்கும் ஈசாக்கு மறைக்கப்படுகிறார். இப்ப நல்ல கவனிங்க, அந்த 22 அதிகாரத்துக்கும் 24 அதிகாரத்துக்கும் நடுவில் இருக்கிற அதிகாரம் என்ன? 23 அதிகாரம். அந்த 23 அதிகாரத்தில் யாரை குறித்து வாசிக்கிறோம் கேட்டீங்கன்னா, எலியேசரை குறித்து வாசிக்கிறோம். அந்த எலியேசர் யாரு? பரிசுத்தாவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு மறைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறது யாரு? பரிசுத்தாவியானவராகிய எலியேசர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப ஆண்டவருடைய திட்டத்திலே அடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஈசாக்கு உயிர்த்தெழுந்துட்டாரு, இப்ப மறைக்கப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவருடைய அடுத்த திட்டத்திலே, அவருடைய கால அட்டவணையிலே அடுத்த ஒரு திட்டம் என்னன்னா, ஈசாக்கு ரெபேக்காளை வயல்வெளியிலே சந்திக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். இப்ப ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறிவிட்டார். தேவனுடைய கால அட்டவணையிலே, கேலண்டர்லே அவருடைய அடுத்த திட்டம் என்னவென்றால், இந்த மனவாட்டிக்காக ஆண்டவராக இயேசு திரும்பி வர வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அருமையான சபையாரே, இன்னைக்கு நாம் சபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்தாவியின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அடுத்த திட்டம் என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, ரகசிய வருகை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம காத்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காக ஆயத்தப்படுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த விசுவாச பரீட்சையே. ஆகவேதான் நான் சொன்னேன், இந்த பரீட்சையின் நோக்கமே பரிசுத்தம் தான். எவ்வளவுக்கு அளவு பரீட்சிக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அளவு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், எப்படியாவது நம்முடைய மனவாளனை சந்திக்க வேணுமே. நம்முடைய மனவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆமென். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். சபையார் சொல்லணும், ஆமென் இயேசுவே, சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே, சீக்கிரமாய் வாரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அளவா நாம் பரிசுத்தப்படுகிறோமோ அவ்வளவு அளவா நம் ஆண்டவரத்தில் கிட்டி சேர்கிறோம். அவளுக்கு அளவு ஆண்டவர் இயேசுவை போல மாறுகிறோம். ஆமென். யோசு பாருங்கள், கல்வாரி சிலுவையிலே ஆண்டவருடைய இயேசுட மரணம் மாத்திரம் அல்ல, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேணும். கல்வாரி சிலுவையிலே பாடு சுத்திகரிக்கப்படுகிறது. கல்வாரி சிலுவையிலே மரணம் மாத்திரம் அல்ல, பாடுகள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசுடைய உயிர்த்தெழுதலினாலே அந்த பாடுகள் மகிமையாய் மாறுகிறது. இந்த காலவெளியிலே கர்த்தர் யாரோடு பேசுகிறார் தெரியாது. கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, ஆண்டவராய் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நீ இன்னைக்கு கடந்து போகிற பாடுகள் மகிமையாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாடுகளுக்கு பின்பாக ஒரு மகிமை இருக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில் மரணம் மாத்திரம் அல்ல, அவருடைய பாடுகள் பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலினாலே பாடுகள் மகிமை அடைகிறது. ஆமென். ஆண்டவர் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் மரித்த போது பிசாசெல்லாம் நினைச்ச காரியம் என்ன தெரியுமா? அசுத்தாவிகள் பிசாசு இதோட முடிந்து விட்டது என்று நினைத்தான். சீசர்களும் அப்படிதான் நினைத்தார்கள். ரோம போர்ச்சவர் அப்படிதான் நினைத்தார்கள். யூதர்களும் அப்படிதான் நினைத்தார்கள். இன்றைக்குள்ள அவிசுவாசிகள் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இல்லை, சத்தியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நம்முடைய பாடுகள் மகிமையாக மறுரூபமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாடுபடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். லேசான ஓத்திரமும் கனமான மகிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையாரே, இப்ப 24 அதிகாரத்தில் வாசிக்க நேரம் இல்லை, நான் அப்படியே சொல்லுகிறேன், தயவுசெய்து கவனியுங்க. ஈசாக்கு பெண் பார்க்கும்படியாக ஆபிரகாம் எலியேசரை லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறார்.
இப்பொழுது ரெபேக்காள் எலியேசரோடு கூட ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கிறாள். ரெபேக்காள் யாருக்கு அடையாளமா இருக்கிறது? சபையாகிய மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறது. இப்பொழுது எலியேசரோடு கூட ரெபேக்காள் வந்து கொண்டிருக்கிறார், ஒட்டகத்தின் மேலே வந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் ரெபேக்காள் ஈசாக்கை பார்த்ததே கிடையாது, ஈசாக்கை பார்த்ததே கிடையாது. அப்ப ரெபேக்காள் கேட்கிறாள் எலியேசரை பார்த்து, ஐயா என்னோட மனபாலன் ஈசாக்கு எப்படி இருப்பாரு? வெள்ளையா இருப்பாரா? அழகா இருப்பாரா? சுருட்ட முடியா இருப்பாரா? அப்ப எலியேசர் ஈசாக்கை அப்படியே வர்ணிக்கிறார். அம்மா, உன்னோட வருங்கால கணவன், உன்னோட மணவாளன் இப்படி இருப்பார், இவ்வளவு உயரமா இருப்பாரு, இவ்வளவு வெள்ளையா இருப்பாரு, இவ்வளவு அழகா இருப்பாரு, இவ்வளவு சௌந்தரியமா இருப்பாரு என்று சொல்லி எலியேசர் ஈசாக்கை வர்ணிக்க வர்ணிக்க ரெபேக்காளுடைய இருதயத்திலே ஈசாக்கின் படம் வரையப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள், ஒரு அழகான ஈசாக்குடைய படத்தை எலியேசர் ஆகிய பரிசுத்தாவியானவர் எலியேசர் ரெபேக்காளுடைய இருதயத்திலே வரைகிறார். அப்படியே வரைந்து கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துக்கு வராங்க, திடீர்னு அந்த அம்மா ஒட்டகத்தின் மேல இருந்து பாக்குது, ஒரு ஆள் அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த அம்மா ஒட்டகத்தை விட்டு விட இறங்கிருச்சு. அந்த பகுதியை வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் ஈசாக்கு சாயங்கால வெளியிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். கவனிங்க, அந்த வயல்வெளியில எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, பிரதர் சிஸ்டர் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனா ரெபேக்கா கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது குறிப்பாக ஈசாக்கை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. ரெபேக்கா என்ன கேட்கிறா? எலியேசரை பார்த்து, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். முக்காடிட்டு கொண்டாள். யோசிச்சு பாருங்க, அந்த வயல்வெளியில எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, ஆனா ஏறெடுத்து பார்க்கும் போது ஈசாக்க பார்த்த உடனே ரெபேக்காளுக்கு இவரு தான் ஈசாக்குன்னு தெரியுது. எப்படிங்க தெரியும்? ஈசாக்க பார்த்ததே இல்லை, பார்த்தோன்னே இப்ப ஈசாக்குன்னு தெரியுது. ஏன் தெரியுமா? எலியேசர் வரைஞ்ச படம், அது அந்த படமும் கண்ணில் பார்க்கறது ஒன்னா இருக்கு. எலியேசர் ஈசாக்கை குறித்து இருதயத்தில் ஒரு படத்தை வரைஞ்சாரே, அந்த படமும் இந்த அம்மா பார்க்கறது ஒன்னா இருக்கு. உடனே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தான் நம்முடைய மனவாளர். அருமையான சபையாரே, இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகிமையானவர் என்பதை நம்முடைய இருதயத்திலே ஒரு சித்திரமாக வரைந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு நாள் வரும், ஈசாக்கு அப்படியே ஹல்லேலூயா பிரதான தூதருடைய சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடு இறங்கி வருவா. மனவாட்டியாகிய சபை ஏறெடுத்து பார்க்கும் போது இதுதான் மனவாளன் இரண்டால் பரிசுத்தாவியானவர் இவரை குறித்து சொன்ன எல்லா காரியங்களையும் நான் இவர்களே காண்கிறேன் என்று சொல்லி மனவாளனை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வருகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு? நம்ம எல்லாரும் கண்களை போடலாமா? ஓ கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன், பரிசுத்தாவியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் ஜெபிப்பவங்களை அதிகமாக நேசிக்கிறான் மீன் பிதாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கிருபையாக எங்களோடு கூட இந்த நாள் இடைப்பட்டு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய வார்த்தை எவ்வளவு தெளிவா இருக்கிறது ஆண்டவரே, எவ்வளவு உண்மையா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் மாத்திரமல்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றும். ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுபவத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையை நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து கர்த்தாவுடைய பாதையிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக.
இப்பொழுது சபையார் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக முடிவுடைய கண்ணடியாக ஜெபிக்கிறேன். தயவுள்ள நல்ல கரம் செலுத்தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும். முடிவுடைய கண்ணடியின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியிலும் எல்லாவற்றிலும் சபையார் ஆசீர்வாதமாய் விளங்க கத்தர் கிருபை செய்யும். நாங்கள் சிறுக வேணும், நீர் பெருக வேணும். ஆசீர்வாதத்தோடும் உள்ள பிரசன்னத்தோடும் கலைந்து போக கத்தர் கிருபை செய்வீராக. எல்லா கண துதி மகிமமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.